நம்ம இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் கணக்கோட தொடர்ச்சியான கணக்கில் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு வரோம். இது முழுக்க முழுக்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோட தொகுப்பு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புத்தகத்தில் உடைய கணக்குகளுடைய தொகுப்பு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ரைட், வாங்க கணக்கு போவோம். ஆர் என்ற நபர் பெறுவதில் 50% கியூ என்ற நபர் பெறுகிறார். மேலும் கியூ என்ற நபர் பெறுவதில் 50% பி என்ற நபர் பெறுகிறார். எனில் பி கமா கியூ மற்றும் ஆர் என்ற மூன்று நபர்களும் ₹350 எவ்வாறு பிரித்து கொள்வார்கள்? ரைட், இப்போ இதில் பாருங்கள், மூணு பேர் வராங்க. யார் யார் வராங்க அப்படின்னா பி வராப்பில், கியூ வராப்பில், ஆர். இப்போ இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் யாரோ ஒரு ஆள் ரெண்டு பேர்த்தோடு பேசுகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ முதல்ல எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லியிருந்தேன், பிங்களா, கியூ, ஆர், மூணு பேர் வராங்க. இதில் இப்போ நல்லா நான் வச்சுங்க, இந்த மூணு பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் ரெண்டு பேர்த்தோடைய கம்பேரிசன் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பார்க்கணும். அவங்கள தான் ஓகேங்களா சென்ட்ரு பிளேஸில் வைக்கணும், அதாவது நடுவில் இங்கே போடணும். சரி, இப்போ பாருங்கள், ஆர் என்ற நபர் 50% கியூ என்ற நபர் பெறுகிறார். ரைட், அப்போ இங்கே கியூ. இதேமாரி மேலும் கியூ என்ற நபர் பெறுவதில் 50% பி என்ற நபர் பெறுகிறார். அப்போ ரெண்டு பேர்த்தோடு யார் பேசுகிறது அப்படின்னா கியூ தான் பேசுகிறாப்புல. ஸோ அப்போ சென்றாக அவங்கள தான் வைக்கணும். அப்போ பி, கியூ, ஆர், புரியுங்களா? ரைட், இப்போ பாருங்கள், இப்போ கேள்வியை நம்ம படிச்சுட்டு ஈஸியாக ஆன்சர் நம்ம எழுத போகிறோம். இப்போ பாருங்களேன், ரைட், இப்போ இங்கே பாருங்கள், ஆர் என்ற நபர் பெறுவதில் 50% கியூ என்ற நபர் பெறுகிறார். அப்போ லாஸ்ட்டு யாரை வைக்கணும் அப்படின்னா ஆரை தான் வைக்கணும். ஸோ அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா அதிகபட்ச மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 100 ரூபான்னு அர்த்தம். எவ்வளவு? 100 ரூபா. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இவனுக்கு ஆருக்கு நான் 100 ரூபான்னு கொடுத்தேன் அப்படின்னா இல்லை. ரைட், இப்போ என்ன கண்டிஷன் பாருங்கள், ஆர் என்ற நபர் பெறுவதில் 50% கியூ என்ற நபர் பெறுகிறார். ஓகேவா? ஸோ இப்போ நான் 100 ரூபா ஆருக்கு வந்து சம்பளமாக வாங்குகிறேன் அப்படின்னா இதில் பாதி 50%னா இதில் பாதி தானே, இதில் பாதி தான் யார் வாங்குறா, கியூ வாங்குறாப்புல. அப்போ 100ல் பாதி அளவு 50 ரூபா. ரைட், இப்போ அடுத்து பாருங்கள், மேலும் கியூ என்ற நபர் பெறுவதில், இந்த கியூ என்ற நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வாங்குறதுல 50% பி என்ற நபர் வாங்குறார். ஸோ 50%னா கியூ வாங்குறதில் பாதி. ஸோ 50 ரூபா வாங்குறாரா, இதில் பாதி அளவு 25. ஸோ அப்போ அவன் சொன்ன டேட்டாவுக்கு இதுதான் நான் ரேஷியோவில் மாற்றியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், ரேஷியோவை மாற்றிட்டு நான் சமப்படுத்த போனேன். ஸோ இப்போ இதில் பொதுவாக யார் 25 அமைப்பட்டிருக்கு, ஒரு 25 25, 2 25 50, 4 25 100. அப்போ மொத்த ரேஷியோ எவ்வளவு, 1:2:4. இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாப்புல, 350 ரூபா வாங்குறாங்க. ஸோ அப்போ மூணு பேரும் சேர்ந்தால் எத்தனை பங்கு வருது, 7 பங்கு. ஸோ 7 பங்கு தான் எவ்வளவு, இந்த 350 ரூபா. அப்போ எனக்கு ஒரு பங்கு வேணும். ஸோ இப்போ 350 7 வகுக்கணும், எவ்வளவு, 5 7 35. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு, 50 ரூபா. அப்போ பி, ஓகேவா, பியோட பங்கு எவ்வளவு, 1 பங்கு. ஸோ அப்போ இவன் எவ்வளோ சம்பளம் வாங்குவான், 50 ரூபா வாங்குவான். ஓகேங்களா, இவன் எவ்வளவு, 2 பங்கு. ஸோ அப்போ ஒரு பங்கு எவ்வளவு, 50 ரூபா. ஓகேங்களா, 2 பங்கு எவ்வளவு, 100 ரூபா சம்பளம் வாங்குவான். இங்கேங்களா, ஆர் எவ்வளோ வாங்குவான், 4 பங்கு. ஸோ அப்போ 1 பங்கு 50 ரூபா அப்படின்னா, ஓகேவா, 4 பங்கு எவ்வளோ, 200 ரூபா. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ கணக்கு முடிச்சுட்டோம். அப்போ ஏ எவ்வளோ வாங்குவாப்புல, 50 ரூபா. கியூ, சாரி, பி எவ்வளோ வாங்குவாப்புல, 50 ரூபா. கியூ எவ்வளோ வாங்குவாப்புல, 100 ரூபா. ஆர் எவ்வளோ வாங்குவாப்புல, 200 ரூபா. ரைட், முடிஞ்சு போச்சு கணக்கு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் கணக்கை போட முடியும், புரியுங்களா? ரைட், வாங்க அடுத்த கணக்கு போவோம். இப்போ இந்த கணக்கு பாருங்களேன். ஸோ இப்போ ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானதான், ஆனால் ஈஸி, ரொம்ப ஈஸியாக நம்மளால் இந்த கணக்கு போட முடியும். இப்போ பாருங்கள், என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நலச்சங்க விளையாட்டு மன்றத்தில் 30% உறுப்பினர்கள் மட்டை பந்தையும், இல்லைங்களா, ரைட், 28% உறுப்பினர்கள் கை பந்தையும், அடுத்தது 22% உறுப்பினர்கள் பூ பந்தையும், மற்றவர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள். 30 உறுப்பினர்கள் உள்வரங்கு விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள்.
எனில் இல்லை மொதல் கொஸ்டின் என்ன ஆகுதுன்னா விளையாட்டு மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேங்களா. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறான் அப்படின்னா எத்தனை பேர் மட்டைப்பந்து கைப்பந்து மற்றும் பூப்பந்து விளையாடுகிறார்கள். ஸோ இப்போ இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ அந்த கொஸ்டின் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளால் போட முடியும். ஸோ இப்போ பாருங்கள் சதவீதத்தை நான் கஷ்டு 30% இல்லை 30% மட்டைப்பந்து, அடுத்தது 28% என்ன அப்படின்னா கைப்பந்து ரைட்டு, 22% என்ன அப்படின்னா பூப்பந்து ரைட். இப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு 10 - 1 ஓகேங்களா 80%. ஸோ அப்போ மொத்தம் 100% 80% இவங்க இருக்காங்க மூணு பேரும். அப்போனா மீதி 20% உள் விளையாட்டு அரங்கம். ஸோ அப்போ 20% உள் விளையாட்டு அரங்க உறுப்பினர்கள். அவங்க எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாரையும் 30 உறுப்பினர்கள் உள் விளையாட்டு அரங்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 20% எவ்வளவு 30 ரைட். இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விளையாட்டில் மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை உறுப்பினர்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மொத்தம் அப்படின்னா 100% மொத்தம் எவ்வளவு 100%. ஸோ அப்போ அவ்வளோதான், இதுதான் கொஸ்டின் கேட்குறான். ஸோ அப்போ 100% நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 20% 30 ரைட். அப்போ 100% என்ன, இதுதான் கொஸ்டின்னு புரியுங்களா. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம போட்டுருவோம். ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் அடிச்சிருவோம் இல்லைங்களா. இங்கே எவ்வளவு ஒரு 20 5 - 20 - 100. ஸோ 5 - 30 பெருக்கணும் 5 - 3 - 15. ஸோ அப்போ 150. அப்போ விளையாட்டு மன்றத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னா 150. எவ்வளவு 150 மயிலாறு. ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா மட்டைப்பந்து எவ்வளவு கைப்பந்து எவ்வளவு பூப்பந்து எவ்வளோன்னு கேட்குறேன். ரைட், மட்டைப்பந்தையோட பர்சன்டேஜ் எவ்வளவுங்க 30. எவ்வளவு 30. ஸோ அப்போ இங்கே 30% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதேமாரி கைப்பந்து எவ்வளோ அப்படின்னா 28. எவ்வளவு 28. இங்கே பூப்பந்து எவ்வளவு 22%. அவ்வளோதான், ஈஸியாக போட போகிறோம். இப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா இல்லை மொத்தம் எவ்வளவு மொத்தம் உறுப்பினர் எவ்வளோ இருக்காங்க 150 இருக்காங்க. அதில் மட்டைப்பந்து எவ்வளோ 30%? ஸோ இப்போ 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 - 0 - 2 அடிச்சிட்டோம். எவ்வளவு 45 என்னது மட்டைப்பந்து இல்லை ரைட்டு கைப்பந்து இல்லை என்னது கைப்பந்து. அதே 150 × 28% / 100. 1 - 0 - 1 - 0 என்ன ஒன்று அடிச்சிட்டோம். 3 - 5 - 15 - 2 - 10 இதை பாருங்கள். 1 - 2 - 4 - 2 - 8. ஸோ அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன 3 - 12 - 1 - 3 - 4. ஸோ அப்போ 42 எத்தனை பேர் 42. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா பூப்பந்து. பூப்பந்து எவ்வளோ அப்படின்னா 22% மொத்தம் 150 - 22% எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் 1 - 0 - 1 - 0 அடிச்சிட்டோம். 3 - 5 - 15 - 2 - 10 1 - 2 - 11 - 22. அப்போ எவ்வளோ அப்படின்னா 11 - 3 பெருக்குனா எவ்வளவு 33 எவ்வளவு 33 அவ்வளோதான் புரியுங்களா. ஸோ அப்போ மட்டைப்பந்து எவ்வளோ அப்படின்னா 45 இருக்காங்க. கைப்பந்து எவ்வளோ இருக்காங்கன்னா நம்ம சொல்லிட்டோம். கைப்பந்து எவ்வளோ அப்படின்னா 42. பூப்பந்து எவ்வளவு 33 அவ்வளோதான் புரியுங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி ரைட். வாங்க லாஸ்ட்டாக ஒரு கணக்கு தானே போட்டுருவோம். இல்லை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் விகிதம் 5:3. ஒரு தேர்வில் 60% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. ஸோ இப்போ இந்த கணக்கை பாருங்கள். சதவீதத்தில் விகிதத்தில் கொடுத்துருக்கான் 5:3. ஸோ இப்போ 16% ஓகேங்களா 8% ஓகேங்களா கேர்ள்ஸும் ஓகேங்களா 16% பாய்ஸும் என்ன பண்ணல ஓகேங்களா தேர்வு அடையலை தேர்ச்சி அடையலை ரைட். இப்போ பாருங்கள் இப்போ நம்ம மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கண்டுபிடிங்க. சதவீதம் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரைட். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 500 வச்சுக்க போகிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன் 300 வச்சுக்க போகிறேன். வடிவத்தை தான் மாற்றுறேன் தவிர மதிப்பை மாற்றலை. இப்போ பாருங்கள் இப்போ மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை நான் எவ்வளோ வைக்க போகிறேன் 800 வைக்க போகிறேன். எவ்வளவு 800. இப்போ இது யார் அப்படின்னா பாய்ஸு அதாவது மாணவர்கள். இது யார் கேர்ள்ஸ் மாணவிகள். ஸோ 500 எத்தனை சதவீதம்
மாணவர்கள் ஃபெயிலாக இருக்காங்க 16%. ஸோ 16% நான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இது இது கேன்சல் பண்ணிட்டேன். எவ்வளவு 5 16 எவ்வளவு 80. ஸோ 500 80 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. ரைட், அப்போனா இன்னும் மீதி எவ்வளோ பாஸ் பண்ணியிருப்பாங்க, 420 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட், இப்போ இதில் பாருங்கள், 300 டோட்டல் மாணவிகள் எவ்வளவு, 300 8% என்ன பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ இது இதையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 மணி அளவு 24. அப்போ ஞாபகம் வச்சுக்கிங்க, 300 பேர்த்தில் 24 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளவு அப்படின்னா 266. கரெக்டுங்களா, மணியும் 24. ரைட், அப்போ 300 24 போச்சு அப்படின்னா 276. ஸோ 276 பேர் என்ன பண்ணாங்க, செலக்ட் ஆகிருக்காங்க. இல்லைங்களா, அப்போ நல்லா பாருங்கள், மொத்தம் இல்லைங்களா, ரைட், மொத்தம் 800 பேரில் ரைட் இவங்க அவன் என்ன க்வெஸ்சன் கேட்குறான் அப்படின்னா, எனில் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகள் ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து சொல்லுங்கிறான். ரைட், ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணுவோம், சேர்த்து சதவீதத்தில் சொல்லிடணும். அப்போ 420 276. ஸோ அப்போ கூட்டினா அளவு 696. ஸோ 800 பேரில் 696 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் சதவீதத்தை சொல்லும்போது இன்ட்டு 100%. இப்போ பாருங்கள், ரெண்டு ரெஜிஸ்டர் கொண்டு ரொம்ப அடிச்சிட்டோமா, அடிச்சிட்டோம். ரைட், இப்போ பாருங்கள், எட்டாம் இப்படி 8 8 எவ்வளவு, 64. மீதி எவ்வளவு, 5 56, 7 8 56. ஸோ நமக்கான ஆன்சர் எவ்வளவு, 87%. 87% வைங்களா, மாணவர்கள் மாணவ மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மொத்த மாணவர்கள் எவ்வளவு, 87% என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. புரியுங்களா, ஸோ தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு, 87. புரியுங்களா, ரைட். ஸோ அப்போ இவ்வளோ தான் விஷயம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.